அவர்களே இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலையா உடனே மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தினமும் காத்துக்கொண்டிருக்கின்றது வணக்கம் நண்பர்களே இது சுபி லெஜன்ட்ரி எஜுகேஷன் அரசு போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளும் நண்பர்களின் பயிற்சியை செம்மைப்படுத்தும் விதமாக நாள்தோறும் புது புது கல்வி தகவல்கள் பிடிஎஃப் வடிவில் எமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது நண்பர்களே இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் ஆசிரியர் தகுதி தேர்வு போன்ற போட்டித் தேர்விற்கு மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய கணித பகுதியை பற்றி காண இருக்கிறோம் நண்பர்களே தற்காலத்தில் கணித பகுதியினுடைய வினாக்களானது சற்று மாறுதலுக்கு உட்பட்டு புதிய முறையில் வினாக்கள் கேட்கப்படுகிறது அது என்ன என்று பார்க்கும் பட்சத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகள் டிஎன்பிசி தேர்வை எடுத்துக்கொள்ளும் பொழுது மொத்த இருபத்தைந்து வினாக்களில் ஐந்து முதல் ஆறு வரை வினாக்களானது டிஏரி வடிவில் அதாவது ஒரு மதிப்பெண் வினவாக கேட்கப்படுகிறது ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு நண்பர்கள் இப்பகுதியில் சிறந்த முறையில் பயிற்சி மேற்கொள்வதற்கு ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்தினுடைய கல்வி தகவலானது தெரியுமா உங்களுக்கு பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள மிக முக்கிய தகவல்கள் எதுவும் விட்டு போகாத அளவுக்கு தொகுக்கப்பட்டு நமது சென்னையில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு பாடப்பகுதியினுடைய மிக முக்கிய சூத்திரங்களும் தொகுக்கப்பட்டு வருகிறது இவற்றின் முதல் கட்டமாக ஆறாம் வகுப்பிற்குரிய முதல் பருவம் கல்வி தகவலானது ஏற்கனவே நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனை காணாத நண்பர்களுக்கு அந்த வீடியோவிற்கான லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் பார்த்து கொள்ளலாம் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதி ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் பகுதியை காண இருக்கிறோம் இவற்றில் மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது எண்ணியல் மடங்குகள் காரணிகள் மீச்சிமா மீப்பேவா வகுபடு தன்மைகள் போன்ற மிக முக்கிய தகவலானது இந்த இரண்டாம் பருவத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது இவற்றை முழுவதுமாக தொகுத்து நமக்கு பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இதனுடைய லிங்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அவற்றில் சென்று நீங்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் நண்பர்களே இதனைத் தொடர்ந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்திற்கான தகவலும் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பது பத்து போன்ற வகுப்பிற்குரிய இதே போன்ற முக்கிய தகவல்கள் எதுவும் விட்டு போகாத அளவிற்கு தொகுக்கப்பட்டு நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் அதற்கு அடுத்தபடியாக ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள பாடப்புத்தகத்தினுடைய சூத்திரங்கள் ஒரு வினாக்களை கண்டவுடன் எந்த சூத்திரத்தை பயன்படுத்தி நாம் எவ்வாறு விடை காண முடியும் என்ற மிக முக்கிய சூத்திரங்களும் தொகுக்கப்பட்டு நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் ஆகவே கணிதப் பகுதியை பொறுத்தவரை மன கஷ்டத்துடன் கணிதம் புரியாது என்ற கவலையுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அவற்றின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் முழுமையாக கண்டறியப்பட்டு நமது சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் ஆகவே இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எமது சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே